குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்னா, தேவ் குட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போறான். ஸோ ஸ்கூலுக்கு கொண்டு விடுறது, அவன் என்ன அங்கே என்னெல்லாம் பண்றான், அந்த மாதிரி ஸ்கூல் விளாக் தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் விளாக் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் ஸ்கூல் ஃபஸ்ட் டேவோட மார்னிங் சார். செம தூக்கம், எலும்பு எலும்புனாலும் பெட்டை விட்டு எலும்ப ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ ஒரு வழியாக நானும் அவனை எலும்பி ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு குளிக்க வைக்கணுமேனு நின்னேன். அவன் என்னடா பண்ணுறாங்க அம்மான்னு சொல்லி வந்து நின்று பார்த்துட்டு இருந்தான். வாமோன்னு ப்ரெஷ் பண்ணலான்னு சொல்லி ஒரு வழியாக நாங்கள் ப்ரெஷ் பண்ண கிளம்பிட்டோம். ப்ரெஷ் எல்லாம் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு சார் உட்காந்துட்டாரு. ஸோ புது ட்ரெஸ் போடலான்னு ஒரு ட்ரான்சாக்ஷன் பார்த்துடலாம். ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு தான் நம்மளோட புது ட்ரெஸ். ஸோ அண்ணனுக்கும் தம்பிக்கும் சேமாக தான் எடுத்தோம். பட் ஒரே நாள் ஸ்கூல் திறக்கணும் பார்த்து ஒரே நாள் போகலை. இதில் சஸ்பென்ஸ் என்னென்னா, நம்ம நவநீத்தும் ஸ்கூல் போகிறோம். ஸோ அவன் ஒரே நாள் ஒரே ஸ்கூல் தான். பட் அவனும் பேகில் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆகிட்டானும் போவேன். இதில் பெரிய டாஸ்க்கு இவனை காலமாக சாப்பிட வைக்கிறது தான். நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேங்க. பட் ஒரு வாய் கொடுக்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக எப்படி எல்லாமோ சமாளித்து சாப்பாடு ஊட்டிட்டேன். அவனுக்கு டிஃபன் ஸ்நாக்ஸுக்கு வந்து கேரட் கட்டிருந்தான். ஸோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பிள்ளைங்களுக்கு சத்து. ஸோ நான் ஒரு கேரட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு வாட்டர் பாட்டிலெலாம் ஃபில் பண்ணி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதுதான் சாரோட பேகெல்லாம். சார் எங்கே போகிறாருனே தெரியாமல் பேக் போட்டு நின்னார். ஒரு வழியாக கிளம்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு டே நம்மளே கொண்டு விடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் நவநீத்தும் வந்தான், அண்ணனை கொண்டு விட நானும் வருவேண்டு. ஸோ நான் சேர்த்துருக்கிறது என்னோட பழைய ஸ்கூல் தான். ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் வரை அங்கே தான் படித்தேன். நம்ம பிள்ளை நம்ம படித்த ஸ்கூலில் படிக்க போதுங்கப்போ இன்னும் ஒரு ஹாப்பினஸ். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் படித்த ஸ்கூலில் பழைய ஒரு எனக்கு பிள்ளை அதே ஸ்கூலில் படிக்க போது நான் பெற்றோராக போகிறேன் நான் படித்த ஸ்கூலுக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப பெருமையாகவும் இருந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஸோ கொண்டு விட்டுட்டு திரும்ப இப்போ கூப்பிட வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டே நம்ம தான் கூட்டிகிட்டு போனோம். மத்தியானமே முடிஞ்சிடும். ஸ்கூலுக்குள்ளே போகும்போது அட்மாஸ்ஃபியர் எல்லாமே மாறி இருந்துச்சு. இப்போ சூப்பராக இருக்குது. ஸ்கூலெல்லாம் நல்லா டெவலப் ஆகி சூப்பராக வச்சுருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஸ்கூலோட அட்மாஸ்ஃபியர் அண்ட் டீச்சர்ஸோட ஃப்ரெண்ட்லி டைப் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நம்ம போகும்போது தான் பிள்ளைங்க எல்லாம் பெல் அடித்து இறங்கி வந்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே வீட்டுக்கு போகிற குஷியில் போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பிள்ளை எங்கடான்னு தேடம்போ இந்தா வரான் பாருங்கள், தூங்கி இருக்காங்க கஷ்டப்பட்டு. சரி அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பேகு தேடிட்டு இருந்தான். ஒரு வழியாக பேகையும் எடுத்துகிட்டு பேகும் கிடச்சிச்சா வந்துட்டான். நாங்கள் என்ன பண்ணோன்னா ஊஞ்சல் ஆடணும் அப்படின்னா, பட் அங்கே நிறைய பிள்ளைங்க வந்து ஆல்ரெடி ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இனி ஒரு நாள் நம்ம யாரலான்னு சொல்லிட்டு இனி ஒரு நாள் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் என்ன, பிஸ்கட்டும் வாட்ரு ஆப்பிளும் தான். ஸோ இதுதான் யூனிஃபார்ம். இதே யூனிஃபார்ம் தாங்க நான் போகிறேன். இன்றைக்கி அதே யூனிஃபார்ம் போட்டுட்டு என் பிள்ளை போகிறான். ஸோ ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ நான் ஹாய் சொன்னால் அவன் பாய் சொல்லுவான், ஹாய் சொன்னால் பாய் சொல்லுவான், அப்படி விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அன்னைக்குமே கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வர போனோம். நோட் எதுவுமே தரலன்னா சரி பரவாயில்லடா வா அப்படின்னு. ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ஊஞ்சல் ஆடணும்னா சரி வா அவனை ஊஞ்சல் தானே ஆடணும்னு அவனும் இன்னொரு பையனுமா ஜாலியாக இருந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களோட ஹாப்பினஸ் தாங்க நமக்கு முக்கியம். ஸோ அப்படி அவங்க பண்ணுறப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இதோ இதுக்கப்புறமா நவநீத் ஸ்கூல் போகிற இதை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம நவநீத் குட்டியோட கடைக்குட்டியோட ஃபஸ்ட் டே ஸ்கூல். அவர் யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் ஃபஸ்ட் டேவே போனார். ஸோ ஃபஸ்ட் நம்ம குடும்ப கோயிலில் போய் அவன் ஃபஸ்ட் டே போகிறான் அப்படின்ட்டு குடும்ப கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுனா வெக்கப்பட்டுட்டு இருக்கான் பயப்பிள்ள, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனதுமே எல்லாம் போட்டுட்டு ரெடியாக நிற்காம பாருங்கள். எப்போ பாரு அந்த பேக்கில் தாங்க கண், ஒரே போஸ் இங்கே பாருங்க அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருந்தான். அவன் ரெடி ஆகிட்டான், இப்போ பதில் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. Hi friends, நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். டாடா. ஸோ இப்போ நம்ம நவநீத் குட்டியை ஸ்கூலுக்கு கொண்டு விட போயிட்டுருக்கோம். நவநீத் இங்கேருந்து போகும்போது ஹாப்பியாக போனான். ஆனால் ஸ்கூல் வந்ததுமே அவன் ஃபேஸே மாறிடுச்சு பாருங்கள், எவ்வளோ மாறிடுச்சுன்னு. ஒரு மாதிரி ஆகிட்டான், அழுற மாதிரி ஆகிட்டான். ஸோ நான் கிளம்பிட்டேன், இன்னும் நிற்க நிற்க அவன் அழுதுருவான்னு. சரி டாட்டா சொல்கிறான்னா அதுவுமே ஒரு மாதிரி ஃபேஸெல்லாம் மாறி ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ அவன் ஸ்கூல்லேருந்து வந்து என்னெல்லாம் சொல்கிறான்னு மட்டும் பாருங்கள். அழுதுங்களா அழுதுங்களா, எதுக்கு இங்கேவா சோறுவா, சரி நாங்கள் சாப்பிட போகிறோன்னு சொல்லு, பாய். ஸோ நெக்ஸ்ட் டே வேனில் ஸ்கூல் ஸ்விமோல ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இது அவங்களோட ரொட்டீன். வீடியோ ஃபுல்லாக
பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த விலாகில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி. பாய்.